ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிளான்ட் பாக்கெட் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதீனியம் பிளான்ட்டு எதுக்கு கிராஃப்டிங் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு எந்த ஒரு பிளான்ட்டுமே சீடு இல்லாமல் தானாக முளைச்சி வராது, மேலேருந்து கீழே அது வந்து விழாது. எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் அது செடியாகணும்னா அதுக்கு சீடு கண்டிப்பாக தேவை. அது மாதிரி தான் நம்ம அதீனியம் செடியும் வளரணும்னா அது சீடு போட்டால் தான் அது செடியாக வளரும். அந்த சீடு போட்ட செடி தான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ரூட் ஸ்டாக்கு. நம்ம சீடு போட்டு அது வளர்கிற செடி தான் இந்த ரூட் ஸ்டாக்குன்னு நம்ம சொல்கிறது. அப்போ இந்த ரூட் ஸ்டாக்கு செடி இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்துட்டு அதீனியம் செடியை கிராஃப்டிங் பண்ணுறோம்? வேறு நமக்கு கிராஃப்டிங் பண்ணாமல் அது டைரெக்டாக வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் விற்கலாமே. இப்போ ரேர் ஃப்ளவர் இருக்குது, நீங்கள் ரேர் ஃப்ளவரோட ஒரு சீடு எடுத்து நீங்கள் வந்துட்டு பிளான்டிங் பண்ணுறீங்க, அது வளர்ந்துச்சு. அப்போ அதை வந்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு சேல் பண்ணலாமே. எதுக்கு நீங்கள் வெரைட்டியாக இருக்கிற பிளான்ட்டை வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணி நீங்கள் விற்கிறீங்க? அதோட அவசியம் கிடையாதுல்ல. அப்போ நம்ம இப்போ பார்க்கலாம் எதுக்கு நம்ம கிராஃப்டிங் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கையில் ஒரு வெரைட்டியான ஒரு ஃப்ளவரோட சீடு கையில் கிடச்சிதுன்னு வைங்க, அதை நீங்கள் வந்துட்டு நட்டு வைக்கிறீங்க. ஆனால் அதுலேருந்து நீங்கள் நட்டு வைக்கும்போது அந்த விதை வளர்ந்து வர்றது அதே பிளான்ட்டோட ஃப்ளவராக இருக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் மதர் பிளான்ட் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு மல்டி பெட்டலான ஒரு ரேர் வெரைட்டி இந்த சீட்லேருந்து நட்டு வைக்கிறீங்க. இந்த மதர் பிளான்ட்லேருந்து சீடு எடுத்து நீங்கள் வந்துட்டு நட்டு வைக்கிறீங்க. இது வந்துட்டு மல்டி பெட்டலில் இருக்குது, இது வந்துட்டு ரேர் வெரைட்டின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நடும்போது அதே சீட்லேருந்து வர்றது அதே ஃப்ளவர்னு சொல்ல முடியாது. அப்படியே நமக்கு அந்த ஃப்ளவர் கிடைச்சாலும் நம்ம திரும்ப எதுக்கு அதை வந்துட்டு கிராஃப்ட் பண்ணுறோம்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கிராஃப்ட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு நிறைய ஃப்ளவர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பிளான்ட்டோட அதீனியம் பிளான்ட்டோட பியூட்டின்னு சொல்கிறத அதோட கேடக்ஸும் அதோட ஃப்ளவரும் தான். அப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணோன்னா அந்த செடி மொத்தமாகவே ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு சீட் கிரவுண்டில் அந்த அழகு கிடைக்காது. செடியோட கேடக்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா செடியோட ஃப்ளவர் ஆகட்டும், அந்த பியூட்டி கிடைக்காது. அதனால தான் வந்துட்டு நம்ம இது வந்து சீட் க்ரோனை வந்துட்டு நம்ம அப்படியே வளர்த்தாமல் சீட் க்ரோனில் இருக்கிறத கிராஃப்ட் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் சேல் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நர்சரி போய் பார்த்தீங்கன்னு தெரியும், அங்கே எல்லாமே வந்துட்டு கிராஃப்டட் பண்ண பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். எதுக்கு இப்போ ஒரு மாங்காய் இருக்குது, மாமரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாமரத்தை வந்துட்டு எதுக்கு அதோட செடியை கிராஃப்ட் பண்ணுறாங்க? நல்லா பூக்கணும், நல்லா காய்க்கணும், உடனே அதோட பலன் கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு கிராஃப்ட் பண்ணுறாங்க. இப்போது நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நீங்கள் வந்துட்டு சீடு வாங்கி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அது நான் எதுக்கு சொன்னேன்னா, சீடு போட்டால் தான் எல்லோரும் கேட்குறாங்க, சீடு போட்டால் தானே சீடுலேருந்து அதீனியம் செடியாக வளரும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. சீடு இல்லாமல் எந்த செடிங்க முளைச்சி வரும்? அது திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் சீடு இருந்தால் தான் செடி முளைச்சி வர முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்துட்டு சீட் க்ரோனாக வச்சுருந்தா நம்ம கிராஃப்டட் பண்ணுற அதே பியூட்டி கிடைக்காது, அதே மாதிரி ஃப்ளவரிங் அதிகமாக கிடைக்காது. அந்த ஒரு ரீசனால் தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்துட்டு சீடு வாங்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மல்டி பெட்டலோட சீடு வாங்கினாலும் அதே ஃப்ளவர் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு யார் கேரண்டி தருவா? சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு 10-20% தான் அதே ஃப்ளவர் கிடைக்கும். அதனால தான் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால தான் நான் வந்துட்டு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னது. மற்றபடி நான் எந்த யூடியூப் சேனலையும் நான் இதில் வந்துட்டு சொல்லலை. நீங்கள் எந்த செல்லர்கிட்ட இருந்து நீங்கள் கிராஃப்டட் பிளான்ட் வாங்காதீங்க, இந்த செல்லர் வந்துட்டு விற்கிறது நல்லதில்லை, ஹெல்த்தி பிளான்ட் அவங்க தர்றது கிடையாது, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் எந்த ஒரு யூடியூப் சேனலோ யூடியூப் சேனலோட பேரோ இல்லை எந்த ஒரு செல்லரோட நேமோ நான் வந்துட்டு சொல்லவே இல்லை. நான் சீடு நீங்கள் வாங்காதீங்க அப்படி தான் சொன்னேன். அதுவும் நான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அதீனியம் சேல் பண்ணுறதால நிறைய அதீனியத்தோட வீடியோ பார்ப்பேன். அப்படி நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நார்த் சைடில் இருந்து ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு சீடு போட்டு சீடோட பிக்சரை காமிச்சு அதில் வந்துட்டு பெரிய ஒரு பிளான்ட் கொடுத்துருந்தாங்க, சீடு சேல் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் சொன்னேன். நீங்கள் அந்த மாதிரி இப்போ புதுசாக அதீனியம் வாங்குறவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இவ்வளோ பெரிய மரத்தோட போஸ்ட்டு போடும்போது அவங்க நினைப்பாங்க, ஓ அதீனியம் பிளான்ட் வாங்கி நட்டால் இவ்வளோ பெரிய மரம் உடனே ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு தாட்டில் தான் நான் வந்துட்டு
சொன்னது சீடு வந்துட்டு நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு. சீடு அதீனியம் பிளான்ட் வளர்த்துறவங்களுக்கு அதீனியத்தோட எல்லா இதுவும் தெரியும், எல்லாரோட அதீனியத்தோட எல்லா க்ரோத்திங் லெவலும் தெரியும். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு மரத்தை நம்ம காமிச்சு சீடு சேல் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு என்னோடய வீடியோவில் நீங்கள் சீடு வாங்கி ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னேன். மெயினாக நான் வந்து சொல்கிறதுக்கு காரியம் என்னென்னா, நம்ம சீடு போட்ட அதே ஃப்ளவர் தான் நமக்கு கிடைக்கணும்னு இல்லை, நம்ம நம்பிக்கையாக வாங்க முடியாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் நான் வந்துட்டு எந்த யூடியூபரையும் இல்லை எந்த யூடியூப் சேனலையும் நான் வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் அது வந்துட்டு வைரலாகும், இவ்வளோ யூடியூபர்ஸுக்குள்ளாடி இவ்வளோ இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை. எந்த யூடியூபரையும் நான் மென்ஷன் பண்ணலை. எந்த யூடியூபரோட பிளான்ட்டும் சரியில்லை, எந்த யூடியூபர்கிட்டையும் நீங்கள் போய் வாங்காதீங்க, இந்த யூடியூபர் வந்துட்டு செல் பண்ணுறது ஹெல்த்தி இல்லாத பிளான்ட்டாக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் எந்த யூடியூபரையும் எந்த யூடியூபரோட பேரையோ யூடியூப் சேனலையோ நான் மென்ஷன் பண்ணலை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மள எல்லாருமே அதீனியம் பிளான்ட் எதுக்கு வாங்குகிறோம், அதீனியம் பிளான்ட்டோட பூவை பார்க்குறதுக்கு தான் வாங்குகிறோம். அதோட கேடெக்ஸ் பியூட்டி, அதோட பூவோட பியூட்டியை பார்க்குறதுக்கு தான் வாங்குகிறோம். அதீனியம் பிளான்ட் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்னு எல்லாருமே தெரியும். அதோட ஃப்ளவர் தான் அப்படியே எடுத்து காமிக்கிறது, அதோட ஃப்ளவர் தான். அதுலேருந்து எந்த காயுமோ இல்லை எந்த கனியுமோ வரப்போகிறதில்லை. நீங்கள் வந்துட்டு உங்கள் தலைமுறைக்கு விட்டு வச்சுட்டு போங்க. அப்படி விட்டு வச்சு போகிறீங்கன்னா ஏதாச்சும் மாமரமோ இல்லை தென்னை மரமோ அதை விட்டு வச்சுட்டு போங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இப்போது செடி வளர்த்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி ஆசைப்படுற குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செடி வளர்த்து நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது மாதிரி ஏதாச்சும் வெஜிடபிள்ஸு, இப்போது என்ன சொல்கிறது, மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது, இப்படி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, கீரை இருக்குது, இதுலேருந்து சீடு போட்டு அதுலேருந்து எப்படி நம்ம விளைவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லி கொடுங்க. ஆனால் இதை வந்துட்டு இந்த பிளான்ட்டு நீங்கள் தலைமுறைக்கு விட்டு வச்சுட்டு போனீங்கன்னா நமக்கு இந்த பிளான்ட்டு பிடிச்சது மாதிரி நம்ம தலைமுறைக்கு பிடிக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு தென்னை மரத்தை நீங்கள் நட்டுட்டு போங்க, உங்கள் தலைமுறைக்கு அது யூஸ் தான். ஏன்னா தேங்காய் எப்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் யூஸ் தானே. இப்போ ஒரு மாமரத்தை விட்டுட்டு போங்க, அதுலேருந்து மாம்பழம் நமக்கு கிடைக்கும், அது யூஸ் தானே. நீங்கள் தலைமுறைக்கு வேண்டிட்டு அதை விட்டுட்டு போங்க. இப்போ ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஒரு மருத்துவ செடி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வைங்க, வேப்ப மரம் நீங்கள் விட்டு உங்கள் தலைமுறைக்கு விட்டுட்டு போனீங்கன்னா அது வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக போனாலும், நீங்கள் அது விதையிலேருந்து நட்டு வச்சா கூட அது தலைமுறை தலைமுறையாக போனாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கும்னு வைக்கலாம். இல்லைன்னா ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வந்துட்டு கிராஃப்டடான சரக்குண்டை பூ இருக்குல்ல, அதுவும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது தான். அந்த சரக்குண்டை பூவை வந்துட்டு நீங்கள் கிராஃப்டட் பிளான்ட் வாங்கி வச்சு பாருங்கள். அது 5 வருஷத்துக்குள்ளே பூக்கும். பூக்கிறது அப்படியே எல்லோயிஷ் கலரில், அப்படியே பியூட்டிஃபுல்லாக, ஓ காட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஃப்ளவரை பார்க்குறதுக்கே. அதை விட்டு வச்சுட்டு போங்க. ஏன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மருத்துவ குணம் உள்ள பிளான்ட். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்துட்டு சீட் க்ரோன் வாங்குறதா இருந்தால் யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா அதே ஃப்ளவர் தான் கிடைக்கணும்னு இல்லை. அந்த மென்ஷனில் தான் நான் வந்துட்டு சொன்னதே தவிர, நீங்கள் வந்துட்டு சீட் க்ரோன் பிளான்ட்டு வாங்குறவங்க, சீட் க்ரோன் வாங்குறவங்க கிட்டே இருந்து எந்த செடியுமே வாங்காதீங்க, அது ரொம்ப ஹெல்த் இல்லாத செடி, அந்த செல்லர் ஃபேக்கானவங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது, சீட்டர்னு சொல்லவும் இல்லை. எனக்கு ஒரு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் வந்துட்டு உங்கள் பிளான்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி வேறு யாரையும் வந்துட்டு குறை சொல்லாதீங்க அப்படின்னு. எனக்கு என்னோடய பிளான்ட்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன்னு சொல்கிறீங்க இல்லை, நீங்களும் வந்துட்டு கிராஃப்டட் பிளான்ட் தானே விற்கிற, இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த பிளான்ட் விற்கிறாங்க, என்னை விடையும் விலை குறைவாக விற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் மக்கள் நினச்சா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நினச்சா அவங்கக்கிட்டேருந்து வாங்குவாங்க, அவங்களுக்கு எங்கே விருப்பமோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குவாங்க. எனக்கு கிராஃப்டட் பிளான்ட் தான் நான் விற்கிறது, சீடு விற்கலை. இப்போ வந்துட்டு நீங்கள் சீடும் நான் கிராஃப்டடும் நான் விற்கிறேன்னா நீங்கள் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. நீங்களும் கிராஃப்டட் பிளான்ட் தானே விற்கிறீங்க, அப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது? நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இப்போது பிளான்ட் இங்கேருந்து ஆன்லைனில் சேல் ஆகாமல் இருந்தாலும் டைரெக்டாக எப்படி சேல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது. இது வந்துட்டு என்னோடய ஃபேஷன் மட்டும்தான். நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்கிறதால தான் இந்த பிளான்ட்டை சேல் பண்ணுறேன். மற்றபடி இது என்னோடய ஜாப் கிடையாது, இது என்னோடய ஃபேஷன் மட்டும்தான். என்னை பிடிச்சி என்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக எங்கிட்டே இருந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு நியாயமாக கிடச்சதுன்னு அவங்க எங்கே இருந்தும் வாங்குவாங்க. இந்தியாவில் நான் மட்டும் இல்லை, அதையும் சேல் பண்ணுறது
ஹோல் இந்தியாவில் ஒரு நிறைய பேர் விலை குறைவாக விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே தோணுதோ, என்னோட மக்களுக்கு எங்கே தோணுதோ அவங்க அங்கேருந்து வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அது பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே மக்களை, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதே இந்த பிளான்ட் சேல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் உங்களை தெரிவிக்கவும் கூட தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது. நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யோசித்து, நீ யார்கிட்ட இருந்து நீங்கள் சீட் வாங்கினாலும் யோசித்து வாங்குங்க, நீங்கள் பிளான்ட்டு வாங்குங்க, யார்கிட்டனாலும் வாங்குங்க, நீங்கள் எங்கிட்டேருந்து தான் வாங்கணும்னு நான் சொல்லவும் இல்லை. ஓகே, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போது சேல் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சேல் வீடியோ வந்துட்டு கூடிய சீக்கிரமாகவே வரும். இப்போது சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிளான்ட்டை பற்றி என்ன விஷயம் தெரியணுன்னாலும் இல்லை பிளான்ட் வேணும்னாலும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவைலபிளான பிளான்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ரேர் வெரைட்டிஸ் இருக்குது. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூ. அம்மா.